திருநெல்வேலி மாநகராட்சி பாளை மண்டலம் மணகாவளம் பிள்ளை நகரில் தொடர் மழை காரணமாக தேங்கிய மழைநீரை துரிதமாக வெளியேற்றும் பணியினை மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை காரணமாக பெய்த தொடர் மழை காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் வார்டு 15 மணகாவளம் பிள்ளை நகரில் உள்ள ஆசாத் தெரு, திருமலை தெரு, கண்ணடி தெரு, காளியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி சூழ்ந்துள்ளது. தேங்கிய மழைநீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றிடும் விதமாக மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் அவர்கள் உத்தரவுப்படி மாநகராட்சி பொறியாளர்கள் மேற்பார்வையின் கீழ் 2 தினங்களில் 3 JCP இயந்திரம், 3 கிட்டாட்சி இயந்திரம், 40 HP திறன் கொண்ட மோட்டார், 20 HP மோட்டார், 8 மோட்டார்கள் மூலமாக தேங்கியிருந்த மழைநீரை துரிதமாக வெளியேற்றப்பட்டது. மேலும் போர்க்கால அடிப்படையில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணியினை திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி மற்றும் தேங்கிய கழிவுநீர் செல்லும் வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை JCP இயந்திரம் மூலம் அகற்றும் பணிகளை நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அப்பணியில் உள்ள பொறியாளர்களை அறிவுறுத்தினார். தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் பேசும்போது, வாறுகாலில் அடைப்பு ஏற்பட்டுள்ள குப்பைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றினாலும் பொதுமக்கள் குப்பைகளை மீண்டும் வாறுகாலில் போடுவதால் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல இடமில்லாமல் குடியிருப்புகளை சூழ்கின்றது. எனவே பொதுமக்கள் வீடுகளில் சேரும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து தங்கள் பகுதிக்கு வரும் தூய்மை பணியாளர்களிடம் மட்டும் வழங்க வேண்டும். மேலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதால் மழைக்காலங்களில் தேங்கும் மழைநீர் வழிந்தோடாமல் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்படுகிறது. ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் தங்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்ள மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அத்துடன் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் கட்டாயம் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து பணிபுரிந்திட வேண்டும் என மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார். ஆய்வின் போது மாநகராட்சி பொறியாளர் பாஸ்கர், மாநகர் நல அலுவலர் சரோஜா, பாளையங்கோட்டை உதவி ஆணையாளர் பிரேமானந்த், உதவி செயற்பொறியாளர் பைஜு, சுகாதார ஆய்வாளர்கள் பெருமாள், நடராஜன், முருகன், இளநிலை பொறியாளர்கள் விவேகானந்தன், பட்டுராஜன், ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பணியினை மேற்கொண்டு வருகின்றனர்.